இயல் இரண்டில் உள்ள இலக்கணப் பகுதி தொகைநிலை தொடர்களாகும் இதெல்லாம் இந்த தொகைநிலை தொடர்கள் என்றால் என்ன அவற்றின் வகைகள் பற்றி நாம் காணலாம் ஒரு பாருங்கள் சொற்தொடர் அதாவது சொற்பொடர்னா என்ன அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க இப்போ உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு எழுத்தாக உள்ளது ஆ இதெல்லாம் ஒவ்வொரு எழுத்துக்கள் இப்படிப்பட்ட இந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்வது தான் எதுனா சொற்கள் அதாவது அம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இதில் மூன்று எழுத்து சேர்ந்து சொல்லாக மாறுகின்றது அதே அந்த சொற்கள் பல தொடர்ந்து வரும் பொழுது அதனை நாம் சொற்தொடர் என்று அழைக்கின்றோம் அம்மா வந்தார் இப்போ அம்மா வந்தார் ரெண்டும் ஒவ்வொரு சொற்கள் அப்போ இந்த சொற்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சொற்தொடர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்தொடர் அல்லது தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு நீர் பருகினான் வெண்சங்கு ஊதினான் இப்போ நீர் அப்படிங்கிறது ஒரு சொல் பருகினான் அப்படிங்கிறது ஒரு சொல் இப்போ இந்த நீராக நீர் அப்படிங்கிற ஒரு சொல்லும் இன் பருகினான் அப்படிங்கிறன்னு ஒரு சொல்லும் தொடர்ந்து வருவது என்னதுன்னா தொடர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம தொடர்னும் சொல்லலாம் சொற்தொடர் அப்படின்றும் சொல்லலாம் தொகைநிலை தொடர்னால் என்ன அதாவது ஒரு பெயர் வினைச்சொல் இருக்கும்போது அந்த பெயர் சொல்லுக்கும் வினைச்சொலுக்கும் இடையில் வேற்றுமை உறவுகள் வினை பண்பு இது எல்லாமே மறைந்து வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க கரும்பு தின்றான் இது ஒரு பெ கரும்பு அப்படிங்கிறது பெயர் சொல் வினைச்சொல் தின்றான் அப்படிங்கிறது வினைச்சொல் வினைனால் ஒரு செயல் அப்படி தானே அப்போ ஒரு பெயர் சொல் ஒரு வினைச்சொல் இருக்குது இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகளோ அல்லது வினை அல்லது பண்பு இவை அனைத்தும் மறைந்து வந்து நின்றால் அதனை நாம் தொகை நிலை தொடர் என்று அழைக்கின்றோம் பாருங்கள் வேற்றுமை உறுப்பு என்னதலானாம் ஐ ஆல் கு இன் அது கண் மொத்தம் எட்டு வேற்றுமை உறுப்புகள் இருக்குது அதில் வந்து முதல் இது எழுவாய் அப்புறம் இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாவது வேற்றுமை அப்புறம் எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை சரியா இதில் நம்மளுக்கு உள்ளது எதுனா முதல் வேற்றுமையும் இறுதி வேற்றுமையும் கிடையாது எடையிலுள்ள ஆறை நம் பார்க்க பாருங்கள் இது இரண்டாம் வேற்றுமை ஐ மூன்றாவது வேற்றுமை ஆள் நான்காம் வேற்றுமை கூ ஐந்தாம் வேற்றுமை இன் ஆறாம் வேற்றுமை அது ஏழாவது வேற்றுமை கண் இந்த ஏழு உருவுகளும் மறைந்து வந்தால் அதனை நாம் என்ன தொகைநிலை தொடர் என்று அழைக்கின்றோம் புரிதாக ஒரு பெயர் சொல் இருக்கணும் ஒரு வினை சொல் இருக்கணும் இந்த பெயர் வினைச்சொல்லுக்கும் வினைச்சொலுக்கும் இடையில் இந்த ஆறு வேற்றுமை உறுப்புகளோ அல்லது வினை பண்பு இதெல்லாம் மறைந்து வந்தால் அதை நாம் தொகைநிலை தொடர் என்று அழைக்கின்றோம் இப்போது கரும்பு தின்றான் இதில் என்ன உறவு மறைந்து வந்திருக்கு ஐ அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு கரும்பை தின்றான் அப்போ இரண்டாம் வேற்றுமை மறைந்து வந்துள்ளது ஒரு பெயர் ஒரு வினை இருக்கு ரெண்டு சொற்கள் இருக்குது அதனால் இதை நம்ம வந்து தொகைநிலை தொடர் என்று அழைக்கிறோம் பாருங்க இந்த தொகைநிலை தொடரோட வகைகள் வந்து ஆறு வகைப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் என்னதுலானா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமை தொகை அண்மொழி தொகை தொகை தொகைநிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும் எதுலானா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை உண்மைத்தொகை தொகை வேற்றுமை தொகைனா என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்க்கலாம் அதாவது ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் மறைந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வேற்றுமை உறுப்புனா ஐ ஆல் கு இன் அது கண் சரியாமா இந்த ஆறு வேற்றுமை உறவுகளில் ஏதாவது ஒன்று மறைந்து வந்தால் அதனை நாம் வேற்றுமை தொகை என்று அழைக்கின்றோம் அந்த தலைப்பு வேற்றுமை தொகைனா வேற்றுமை உறவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை எனப்படும் மதுரை சென்றார் அப்போது இதில் வந்து நான்காம் வேற்றுமை வரும் சரியா மதுரைக்கு சென்றார் கூ அப்படிங்கிற அந்த நான்காம் வேற்றுமை உறவு மறைந்து வந்துள்ளது அதனால் இதனை வேற்றுமை தொகை என்று கூறுகிறோம் இந்த வேற்றுமை தொகையில் இன்னொரு வகை தான் என்னது ஒரு பிரிவு தான் என்னது அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அதாவது உருபு அப்படின்னா வேற்றுமை உருபும் பயன் அதனுடைய பயனும் உடன் தொக்க தொகை உடன் தொக்க அப்படின்னா மறைந்து மறைந்து வரக்கூடிய தொகை அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்கள் தேர் பாகன் இதில் தேரே ஓட்டும் பாகன் அதாவது தேர் ஓட்டும் பாகன் தேர் ஐ அப்படிங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்துள்ளது தேரே ஓட்டும் பாகன் தேர் பாகன இருது அந்த தேரை செலுத்துகின்ற ஒரு பாகனை அப்படிதானே அப்போ அந்த பயன் ஓட்டும் அப்படிங்கிற அந்த பயன் ஓட்டும் அப்படிங்கிற அந்த பயன் மறைஞ்சிருக்கு ஐ அப்படிங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை உருபும் மறைந்துள்ளது அப்போ உருபும் பயனும் மறைந்து வந்ததை நாம் உருபும் பயனும் உடன் தொகை என்று அழைக்கின்றோம் இது வேற்றுமை தொகையில ஒரு பிரிவு சரியா அடுத்தது வினைத்தொகை வினைத்தொகைன்னா என்ன அப்படின்னா வினைனா நமக்கு ஒரு செயல் அப்படின்னு தெரியும் இப்போ காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும் காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும் பாருங்கள் காலம் காட்டும் இடைநிலையும் அதாவது எந்த காலம் என்பதை காட்டுகின்ற இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் பெயரச்சம் அப்படின்னா என்னென்னா ஒரு வினை முற்று பெறாமல் பெயர் சொல்லை கொண்டு முடிவது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கேட்ட பாடல் இதெல்லாம் கேட்ட அப்படிங்கிறது வினை பாடல் அப்படிங்கிறது பெயர் அப்போ ஒரு வினை முற்று பெறாமல் வந்து நிற்பதே நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெயரச்ச விகுதின்னு சொல்கிறோம் இப்போ வினைத்தொகை எப்படி இருக்கும் அப்படின்னா காலம் காட்டும் இடைநிலை இடைநிலையும் அந்த பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து முதல்ல ஒரு வினை இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பெயர் இருக்கும் இப்படி பல சொற்கள் வருவதே நாம் வினைத்தொகை என்று அழைக்கின்றோம் ஒருங்க எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும் வீசு தென்றல் இதில் வீசு அப்படிங்கிறது என்னது வினை தென்றல் அப்படிங்கிறது பெயர் அப்போது முதல்ல ஒரு வினை இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பெயர் இருக்கு தென்றல் அப்படிங்கிற பெயர் இருக்குது வீசு தென்றல் இது வந்து இறந்த காலமாக இடை நிகழ்காலமாக எதிர்காலமாக அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது வீசு தென்றல் அப்படிங்கும் வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசிய தென்றல் என மூன்று காலத்தையும் குறிப்பதாக தான் இது இருக்கும் சரியாமல் அப்போ காலம் கட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து முதல்ல ஒரு வினை அதனை தொடர்ந்து ஒரு பெயரும் இருக்க இருப்பதே நாம் என்ன சொல்கிறோன்னா வினைத்தொகை என்று அழைக்கின்றோம் அதாவது இதில் வந்து என்ன இருக்குது அது காலத்தை காட்டாது அதுக்கப்புறம் முதல்ல வினையும் அதனை தொடர்ந்து பெயரும் இருக்கும் நம்ம மேல உள்ள எடுத்துக்கட்டுலாம் முதல்ல பெயர் அதுக்கப்புறம் வினையை பார்த்தோம் ஆனால் இங்கே முதல்ல வினை இருக்கும் அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து பெயர் இருக்கும் இதை தான் நாம் வினைத்தொகை என்று அழைக்கின்றோம் இப்போ கொள் களிறு அப்படிங்குறதுல இது என்னது கொல் அப்படிங்கிறது ஒரு வினை களிர் அப்படிங்கிறது ஒரு பெயர் யானை அப்படிதானே இதை வந்து மூன்று காலத்துக்குமே சொல்லலாம் என்ன அப்படின்னா கொன்ற யானை கொள்கின்ற யானை கொல்லும் யானை அப்படின்னு மூன்று காலத்துக்கும் சொல்லலாம் அப்போ அதுல என்னது காலம் காட்டவில்லை முதல்ல வினை இருக்கு அதுக்கு தொடர்ந்து பெயர் இருந்தால் அதனை நாம் வினை தொகை என்று அழைக்கின்றோம் அடுத்து பாருங்க பண்பு தொகை பண்பு தொகைனா ஒரு ஒரு பொருளின் பண்பு அதாவது அதோட நிறம் எப்படி இருக்கும் வண்ணம் எப்படி இருக்கும் வடிவம் எப்படி இருக்கும் சுவை அளவு இதெல்லாம் உணர்த்துகின்ற பண்பு பெயருக்கு இடையில என்ன இருக்கும் அப்படின்னா மை அப்படிங்கிற ஒரு விகுதி இருக்கும் மை அப்படிங்கிறதான் பண்பு விகுதி அந்த மை அப்படிங்கிற பண்பு விகுதியும் ஆகிய ஆண் அப்படிங்கிற பண்பு உருவுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும் அதாவது ஒரு பொருளோட நிறம் வடிவம் சுவை அளவு இது எல்லாத்தையுமே பண்பு பெயர் வந்து உணர்த்தும் இப்படிப்பட்ட அந்த பண்பு பெயர் முதல்ல என்ன இருக்கும் பெயர் சொல் இருக்கும் அந்த பெயர் சொல்லுக்கும் பண்பு பெயருக்கும் இடையில வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மை அப்படிங்கிற அந்த பண்பு விகுதியும் ஆகிய ஆண் அப்படிங்கிற பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க செங்காந்தல் அப்போ சிவந்த காந்தல் அப்படிங்கிறது காந்தல் அப்படிங்கன்னா ஒரு பூ அப்படிங்கிற பொருள் செங்காந்தல் அப்படின்னா சிவந்த நல்ல சிவந்த பூ அப்படிங்கிற பொருள் இப்போ சிவப்பூ அப்படிங்கிறது என்னது ஒரு நிறத்தை குறிக்குது அப்போ அந்த காந்தல் மேல ரொம்ப சிவப்பா இருந்துச்சு இதை நம்ம பிரிக்கும் முச்சு எப்படி வரும் செம்மை கூட்டல் காந்தல் செம்மை கூட்டல் காந்தல் நம்ம பிரிக்க அப்போ பாருங்க இதுல மை அப்படிங்கிற அந்த பண்பு விகுதி இருக்கு அதுக்கப்புறம் செம்மை ஆகிய காந்தல் செம்மை ஆகிய காந்தல் அப்படிங்கிற அந்த பண்பு உருபுகளும் இருக்கு அப்படியே இந்த பண்பு விகுதியும் பண்பு உருவுகளும் மறைந்து வருவதே நாம் பண்பு தொகை என்கிறோம் இன்னொருக்க பாருங்க செங்காந்தல் அதை நம்ம பிரிச்சோன்னா செம்மை கூட்டல் காந்தல் என்று பிரிக்கிறோம் இப்போ மை அப்படிங்கிற அந்த பண்பு விகுதி இருக்குது அதுக்கப்புறம் ஆகிய ஆண் அப்படிங்கிற அந்த பண்பு உருப்புகளும் இருக்குது அதனால் இதனே தொகை எனப்படும் ஆனால் இது எல்லாமே எப்படி இருக்கோன்னா மறைந்து தான் வரும் சரியா செங்காந்தல்னு தான் இருக்கும் நம்ம செம்மை காந்தல் எழுத போகிறது இல்லை செங்காந்தல் இருக்கும் அந்த மை அப்புறம் ஆகிய ஆண் அப்படிங்கிற அந்த பண்பு உருபுகள் எல்லாமே மறைந்து வருவது தொகை தொகைநிலை தொடர்னாலே இந்த வேற்றுமை உறுப்புகள் வினை பண்பு எல்லாமே மறைந்து வரணும் சரியா அதுதான் நம்ம வந்து தொகைநிலை அப்படின்னு சொல்கிறோம் அதில் உள்ள பிரிவு தான் பண்பு தொகை அப்போ இங்கேயும் அந்த பண்பு உறுப்புகள் இருக்கட்டும் பண்பு விகுதியாக இருக்கட்டும் அனைத்தும் மறைந்து வருவதை நாம் பண்பு தொகை என்று அழைக்கின்றோம் இந்த பண்புத்தொகையில் இன்னொரு வகை வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரு பெயரொட்டு அதாவது சிறப்பு பெயர் வந்து முன்னாடியும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய ஆகியன இது பண்போட உருப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆகிய என்னும் உருபானது மறைந்து தொக்கினா மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை ஆகும் எடுத்துக்காட்டு பாருங்கள் மார்கழி திங்கள் திங்கள் என்ற என்பதன் பொருள் மாதம் ஆகும் மார்கழி அப்படிங்கிறது ஒரு மாதம் அப்போது மார்கழி மா மார்கழி அப்படிங்கிற அந்த சிறப்பு பெயரும் திங்கள் மாதம் என்னும் பொது பெயரும் அதன் ஆகிய மார்கழி ஆகிய திங்கள் என்னும் பண்பு உருவும் மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு அதாவது மார்கழி அப்படிங்கிற ஒரு மாதம் திங்கள் அப்படிங்கிறதும் ஒரு மாதம் அப்போது அந்த பன்னெண்டு ஒன்று ஒன்றுதான் மார்கழி திங்கள் அப்படிங்கிறது பொதுப்பெயர் இது சிறப்பு பெயர் இது பொதுப்பெயர் இந்த சிறப்பு பெயருக்கும் பொதுப்பெயருக்கும் இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவும் மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை ஆகும் சாறை பாம்பு நம்ம வந்து நல்ல பாம்பு பச்சை பாம்பு அப்படின்ட்டு நிறைய எல்லா வகையான பாம்புகளையுமே பாம்பு அப்படிங்கிற ஒரு பொது பெயரால் சொல்கிறோம் அந்த பாம்புகளோட பெயர் தான் என்னதுன்னா சிறப்பு பெயர் அப்போ சாறை கூட்டல் பாம்பு அப்படிங்குறதுல சாறை ஆகிய பாம்பு இங்கேயும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஆகிய இன்னும் பண்பு உருவும் மறைந்து வந்துள்ளது இதனை இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்று அழைக்கிறோம் அடுத்து பாருங்க ஓமைத்தொகை தொகை அதாவது ஒரு பொருளை வந்து ஓமித்து கூறுவது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓமைத்தொகை முத்துப்பல் மலர்கை அப்படி நம்ம ஒவ்வொரு பொருளையாக நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா உவமைத்து கூறுகிறோம் இப்போ உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருவம் மறைந்து வருவது தொகை எனப்படும் அதாவது ஓம உருபுகள் போல புறைய ஒப்ப உரளை மான கடுப்பை நேர நிகர அன்ன இன்ன இப்படி நிறைய என்ன இருக்குது அப்படின்னா ஓம உருபுகள் இருக்குது இத்தகைய உவம உருபுகளில் ஏதேனும் ஒரு உவம உருவு மறைந்து வருவதே நாம் தொகை எனப்ப என்று அழைக்கின்றோம் அதாவது உவமை அப்படிங்குறதுலாம் இதெல்லாம் மலர் மலர் அப்படிங்கிறது மலர் அப்படிங்கிறது ஒரு உவமை கை அப்படிங்கிறது பொருள் அப்போ இந்த கையை வந்து மலர் கூட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ மலர் போன்ற கை அப்போ போன்ற என்னும் உவம உருவும் மறைந்து வந்துள்ளது அதனால் இதனை உவமை தொகை என்று அழைக்கின்றோம் ஒரு ஓமை அந்த ஓமைக்கப்படுகின்ற பொருள் இந்த இரண்டிற்கும் இடையில் ஓம உருவுகள் மறைந்து வருவதே தொகை என்று அழைக்கின்றோம் மலர்கை மலர் போன்ற கை போன்ற என்னும் ஓம உருவும் மறைந்து வந்துள்ளது அடுத்து பாருங்க உண்மை தொகை உம்மை தொகை அப்படின்னா இப்போ ரெண்டு சொல் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு சொல்லோட இறுதியிலும் இறுதியிலோ அல்லது இடையிலோ உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும் தொகைனா ரெண்டு சொற்கள் இருக்கு ஆனால் அதுக்கு இடையிலோ இறுதியிலேயோ உம் அப்படிங்கிற சொல் மறைந்து வந்தால் அதை தொகை என்று அழைக்கின்றோம் இந்த தொகை நான்கு வகைப்படும் பாருங்கள் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் இந்த நான்குமே அளவு பெயர்கள் சரியாமா அப்போ இந்த தொகை அப்படிங்கிறது நான்கு வகை உள்ளது இந்த நான்குமே அளவு பெயர்களை குறிப்பதாகும் எடுத்துக்காட்டு பாருங்க அண்ணனும் அண்ணன் தம்பி இதுல வந்து எப்படி வரும் அண்ணனும் தம்பியும் அப்படின்ட்டு வரணும் ஆனால் உம் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்கு மறைந்து வந்துள்ளது அதனால் இதை நாம் உண்மை தொகை என்கிறோம் தாய் செய் தாயும் சேயும் அப்படின்ட்டு வரணும் அந்த உம் அப்படிங்கிற தொகை மறைந்து வந்துள்ளதால் அதை நாம் தொகை என்று அழைக்கின்றோம் அடுத்து பாருங்க அன்மொழி தொகை அன்மொழி தொகைனா வேற்றுமை வினை பண்பு உமை உம்மை இந்த ஆகிய தொகை நிலை தொடர்கள் அவையல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும் அதாவது ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதற்கு இடையில வேற்றுமை உறுப்புகள் ஐயாள் கூ இன்னது கண் இத்தகைய வேற்றுமை உறுப்புகளும் மறைந்திருக்காது வினை உறுப்புகளும் மறைந்திருக்காது பண்பு மை அப்படிங்கிற அந்த பண்பு விகுதியோ இல்லை ஆகிய ஆன அப்படிங்கிற பண்பு உருபுகளோ மறைந்திருக்காது உவமை போல போன்ற புறைய அப்படிங்கிற அந்த ஓமு உருப்புகளும் மறைந்திருக்காது உம்மை உம் என்னும் சொல்லும் மறைந்திருக்காது இது அல்லாத பிற சொற்கள் மறைந்து வருவதே நாம் அன்மொழி தொகை என்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க சிவப்பு சட்டை பேசினார் இதில் வந்து சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் இவ்வளோதான் இந்த அணிந்தவர் அப்படிங்கிறது வந்து வேற்றுமையோ வினையோ பண்போ உவமையோ உண்மையோ கிடையாது இவை அல்லாத ஒரு பிற சொல் அப்போ இப்படி வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை இவை அல்லாத பிற சொற்கள் மறைந்து வந்தால் அதை நாம் அண்மை அண்மொழி தொகை என்று அழைக்கின்றோம் இப்போ தொகை தொகைநிலை தொடர்கள் அதோடய வகைகள் வேற்றுமைத்தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை அன்மொழித் தொகை இதை பற்றிலாம் எழுதணும் அதுக்கு ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும் சரியா நன்றி மாணவர்களே